Hello friends, JM Tamilminnal SOLAR Tech Code Indula, Anitan Sundangalakum, JM Tamilin. வணக்கம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 445 1100 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பேனல் போடணும் இதுல 3 பேனல் போட்டு 1100 வாட்ஸ் போதிக்கும் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேனல் கிடைக்கல இப்போதைக்கு வந்து ரெண்டு பேனல் தான் போடுது ஒரு பேனல் வந்து 300 வாட்ஸ் போட்டு சீரிஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் டெலிவரி 2 இன்ச் டெலிவரி கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலக்கோட்டை போட்டுக்கிறார் மேலே ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா கரண்ட் மோட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லை ஆயில் மோட்டர் வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கள்ள செடி போட்டுக்கிறாங்க இன்னும் போர்ஸ் வரும் அது அப்பமா அந்த பேனலை மாற்றிக்கலாம் நாளைக்கு பேனல் வரும் அப்போ மாற்றிக்கலாம் அந்த பேனல் ஓல்டு கோசரம் வச்சுருக்கிறோம் ரெண்டு பேனல்லையும் ஓடும் ஒரு பேனலை கழுத்து விட்டு ரெண்டு பேனல் போட்டாலும் ஓடும் அது போட்டாலும் இந்த போர்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் போனாலும் அப்படி போயினே இருக்கும் 1 கிலோமீட்டர் போகுது எப்படி இதெல்லாம் கிடைக்காது வரட்டு வந்தா எடுத்துக்கிட்டா இது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுக்கிறதுல வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சந்தோஷமா தண்ணி எங்களுக்கு சந்தோஷம் நல்லா இருக்கும் தண்ணி எடுத்து விடுறதுனால நல்லா பாயுது சரி சரி கலக்கோட்டை போட்டுங்க கலக்கோட்டை போட்டுங்க சரி சரி இது வச்சு விட்டு சொல்லி தம்பி கிட்ட சொன்னால் அதை வச்சு கொடுத்துங்கிறாரு சரிப்பா சரிப்பா அவ்வளோதான் வேற ஒன்று நிறைய பார்க்குறாங்களே இல்லை ஆயில் மோட்டர் வச்சுருக்கிற நிறைய பேர் இது இருக்கும் தண்ணி இருக்கும் அது எடுத்து விட முடியாது அதனால வந்து இந்த மாதிரி டீசல் வாங்கி ஊற்ற முடியாது இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறவங்களதான் அவ்வளோதான்ப்பா டீசல் வாங்கி ஊற்ற முடியல எங்களால் அதனால் விவசாயத்துக்கு இதை பயன்படுத்தலாம்னு பயன்படுத்தினுக்கிறோம் சரி சரி மேலே வரையும் தண்ணி போகணும் போயிடுச்சு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு மேலே வரையும் தண்ணி போகணும் போயிடுச்சு அங்கே பார்த்துட்டாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பேன் வீடியோக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது போய் கடைகளை உட்காந்துனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போடணும் ஏன்னா வந்து களைக்கோட்டை போட்டுட்டாங்க செடி வந்து களைக்கோட்டை போட்டு ஒரு 2 ஏக்கரை களைக்கோட்டை போட்டோம் அப்படி போட்டோடனே மழை வரலை சரி மழை வரணுன்னே சோலார் போட்டுக்கலாம் ஆயில் மோட்டர் போட்டுக்கலாம் அப்பா சொல்லிக்கிறாரு அப்படி சரி சோலார் போட்டுக்கலாம் வந்து கேட்டேன் அப்படி ஓகேங்களா நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3 பேனல் வந்து 900 வாட்ஸ் போட்டுக்கலாம்னா 900 வாட்ஸ் 1100 வாட்ஸ் ஒரே இதுதான் சரி அவர் போடுற மாதிரி எனக்கு தெரியல சும்மா வந்தால் அப்படி போடலாமா வேணாமான்னு ஒரு இதாக இருந்தால் அப்படி இப்பயும் போடணும் இதெல்லாம் காயுதுன்னு அப்படி சரி என்னடா பண்ணுறது எப்படா போடுறதால பேனல் இல்லை மோட்டரும் இல்லை எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி மோட்ரு அப்புறம் பேனல் 2 பேனல் 3 பேனல் போடணும் 2 பேனல் போட்டு நம்ம பேனல் ஒரு பழைய பேனல் இருந்துச்சு இல்லை ஒரு 300 வாட்ஸை சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பேனல் போட்டுக்கலான்ட்டு வந்து போய் எட்டு போய் போட்டுட்டோம் ஓகேங்களா 900 வாட்ஸ் பதிலாக 900 வாட்ஸ் பிஎல்டிசி பதிலாக 1100 வாட்ஸ் பிஎல்டிசி போட்டு 3 இன்ச் டெலிவரியில் 2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா 3 இன்ச் போட்டாலும் அவசியம் போட்டதாக 3 இன்ச்சாக போட்டுக்கலாம் அதே தொலைவாக போகணும் அது அதனால் வந்து 2 இன்ச்சை கன்வெர்ட் பண்ணி போட்டு விட்டேன் சூப்பராக ஒர்க் ஆகுது நீங்களே பார்த்துருப்பீங்க இது வந்து கள்ள செடி தான் போட்டுக்கிறாங்க நான் நினச்சி கூட பார்க்கல போட்டுவிட்டு உடனே காசு எட்டு வந்து 25000 வந்து செக் பண்ணி பாருங்கள் வாரன்னு கேட்டேன் அப்படி போனோம் வீட்டான போனோம் ரொம்ப நிலத்தை கற்றுட்டு காட்டு காசு 25000 கொடுத்து வாங்க போட்டுடலான்ட்டு உடனே அன்றைக்கி போய் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எட்டுனு வந்து பேனல்லாம் ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி ஒரு 7 மணிக்கெலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு ஸ்டாண்ட்லாம் போட்டு வச்சுட்டு வந்தேன் அடுத்த நாள் காலையில் போய் எல்லாம் ஃபிட் பண்ணி மிஷினை ஓட்டி
நான் போட்டு விட்டுங்க. ஓகேங்களா? அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரெண்டு ஏக்கரை ஒரேப்பட்ட பாயதில்லை, நேரம் நல்ல நேரம். அதனால வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு, களைக்கொட்டை முளைச்சிக்கும், சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி காட்டும் போது பயங்கரமாக இழுக்கு தண்ணி, அது வந்து பார்த்திங்கன்னா களிமண் ரொம்ப ஊறினே இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தண்ணி காட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எந்த இதுவுமே ஏறு ஓட்டு உடனே அதில் வந்து பாய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, களைக்கொட்டை தான் ஃபுல்லாக போட்டுக்கிற, ஃபுல்லாக லென்த்தாக விட்டுங்கிற, அப்படி அதில் போக முடியல. இப்போ திருப்பி அப்புறமா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன், ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் ஆகிடுச்சான் விவசாயம் பண்ணி. இப்போ ஒரு ஆசை அவருக்கு, ஓகேங்களா? அவர் வேலையில் இருக்கிற அப்படி, கம்பெனியில் இருக்க அப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் காலேஜ், ஓகேங்களா? சின்ன பங்கினத்தமாக என்ன மாதிரி சொல்லுவாங்க, ஜெயம் காலேஜ். ஜெயம் காலேஜில் உள்ள ஒரு ஊருக்கு 1.5-2 கிலோமீட்டர் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாரம் சோம்பட்டிலேருந்து ஜெயம் காலேஜ், ஜெயம் காலேஜ்லேருந்து ஒரு 3-4 கிலோ சோம்பட்டிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், 3 பேனல் போட்டு 1100 வாட்ஸ் பிஎல்டிசி போட்டு சூப்பராக ஒர்க் ஆகிடுது. ஓகேங்களா? இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா வந்து ரொம்ப பக்கத்துலலாம் யாருக்கு அதிகமாக போட்டு கொடுத்து, யார் போட்டு கொடுங்க யாரும் கேட்க மாட்டாங்க, ஆயில் மட்டும் பற்றி தெரியாது. இவரும் வீடியோ பார்த்து தான் எனக்கு ஃபோன் பண்ண, அப்படி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. போட்டு விட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு, விவசாயத்துக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சும்மா நான் போய் சும்மா உட்காந்துருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வேணும்னு அப்படி போட்டு கொடுத்து வந்துட்டோம். அவங்களாம் ஆயில் மோட்டர் தான் யூஸ் பண்ண சொன்னாங்களாம், இப்போ ஆயில் மோட்டர் டீசல் ஊற்றணும் அப்படின்ட்டு இவர் நினச்சி பார்த்து 1100 வாட் பிஎல்டிசி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 ஆகிட்டுக்கும். ஓகேங்களா? எல்லாம் பைப் ஒயர் எல்லாமே ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா 3 பேனல், இதில் 4 பேனலும் போடலாம். இன்னும் தண்ணி அதிகமாக வேணும் எனக்குன்னு நினச்சிக்கிறவங்க 4 பேனலும் போடலாம், அது புரிஞ்சுக்காங்க. இது 3 பேனல் போடுறது தான் 95,000 வந்துச்சு, அது 900 வாட்ஸும் 1100 வாட்ஸும் ஒரே இது தான். இப்போ 3 இன்ச் டெலிவரியிலே 2 இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ஷேர் பண்ண, கண்டிப்பாக விவசாயிகளுக்கு கண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, காசு இல்லாத கூட இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது 2 இன்ச்சில் 1 மாடலும் இருக்குது, 600 வாட்ஸ், அது வந்து ஒரு 65,000 வரும். இந்த மாதிரி போட்டிங்களா உங்கள் விவசாயத்தை பாதுகாக்கலாம். எல்லோரும் ஒரு ஆசை தான், ஃபியூச்சரில் தான் இன்னும் நிறையா விவசாயம் அதிகமாக மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இப்போ அடிக்கடி போயினே இருக்குது, இப்போ தெரியும், உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து சோலார் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருங்காலத்தில் சோலார் விலை ஏறிடும், நான் சேரனா இல்லையே தெரியல, ஏன்னா வேலை விலை அதிகமாக இருந்துச்சுனா நம்மளுக்கு சோலாரே கிடைக்காது, இப்போயே கிடைக்க மாட்டேது. பேனல்லாம் விலை அதிகமாக போயின்னே இருக்குது, 13,000 இப்போ 17,000, 17,500 இந்த மாதிரி நிறைய போயினே இருக்குது. ஓகேங்களா? ஃபியூச்சர் வந்து சோலார் தான் எல்லோரும் யூஸ் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோலாருக்கு மாறிக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், சோலார் பண்ணணும், வேலை செஞ்சு இதிலே சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை, விவசாயம் இருக்குது. என்னுடைய ஆசை சோலார் கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்துன்னு என்னுடைய ஆசை. ஓகேங்களா? அதே மாதிரி டீசோம் எப்படி சேர்த்துனா, அதே மாதிரி இது வந்து விவசாயத்துக்கு எல்லாருமே இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. பிஎல்டிசி மோட்டர் ஃபஸ்ட்டில் கஷ்டப்பட்டாங்க, இப்போ எல்லாருமே செஞ்சு சூப்பராக சக்ஸஸ் ஆகிட்டுருக்குது, அதுக்கு வரையும் சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிங்களா, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அவங்க யாருன்னா ஆயில் மோட்டர் வச்சவங்களுக்கும் பயன்பாட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன், நான் உங்கள் ஜெய்மதீஸ்.